அன்பு வணக்கம். பார்த்தீங்கன்னா மேகம் நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னா கல்வராயன் மலை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குது. புதுச்சேரியிலேருந்து என் நண்பர் ஜானி மற்றும் விவேக்கோட ஒரு பயணம் பண்ணியிருந்தேன் நவம்பர் 15, 2020. அந்த பயணம் எப்படி இருந்தது, அந்த மலையேற்றம் எப்படி இருந்தது, மேகம் நீர்வீழ்ச்சி எப்படி இருந்ததுன்ற பதிவு தான் இது. இப்போ நீங்கள் பார்க்குறதே கல்வராயன் மலை தாங்க, கிழக்கு தொடர்ச்சி மலையில் ரொம்ப முக்கியமான ஒரு மலை. நான் புதுச்சேரியிலேருந்து போயிருந்தேன், நீங்கள் விழுப்புரம், திண்டிவனம், சென்னை எந்த பக்கம் இருந்து போனாலும் கோமுகி அணை, கோமுகி டேம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் போடுங்க மேப்பில். ஏன்னா நீங்கள் கல்வராயன் போட்டிங்கன்னா எங்கேயோ போய்டும். நான் பார்த்தீங்கன்னா காலையில் கிளம்பி போகும்போதே கள்ளக்குறிச்சியில் ஒரு நல்ல உணவகத்தில் இட்லி, பரோட்டா, அப்புறம் பார்த்திங்கன்னா கூட ஆம்லேட் எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிகிட்டு இருக்கேன். நான் கோமுகி அணைக்கு தான் முதல்ல போகிறேன். போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கச்சிராப்பாளையம் வழியாக போகும். சாலை வசதி நல்லா இருந்துச்சுங்க, நான் போயிட்டு வர வரைக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இது பார்த்திங்கன்னா நான் கோமுகி அணைக்கு போயிட்டுருக்கிறேன். கோமுகி அணைக்கு இப்போ நான் வந்துட்டேன். நான் ஒரு வெறும் 60 படிக்கட்டு ஏறிட்டேன் அப்படின்னா கோமுகி அணை. நான் பார்த்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அணை இது வரைக்கும் கோமுகி அணை தான். அதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு இந்த பதிவில் உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். கொஞ்சம் ஏறினவுடனே பிரமிப்பாக இருந்ததுங்க. அந்த மலையும் அந்த மலையோடு இருக்க அந்த அணையோடைய நீர், அது வந்து பார்க்கவே எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுங்களா, கொள்ள அழகாக இருந்தது. இப்போ நம்ம மேலே அந்த கல்வராயன் மலை மேலே இருக்கு இல்லைங்களா, நம்ம போகிறோமே மேகம் நீர்வீழ்ச்சி, இந்த மலையிலருடைய தண்ணி தான் இங்கே வந்து கீழே கோமுகி அணைக்கையாக இங்கே வந்து தண்ணி நிற்கிதுங்க. கோமுகி அணையிலேருந்து இதை ரசிக்கிறதுக்கு கண்டிப்பாக எனக்கெல்லாம் ஒரு 2 மணி நேரம் ஆகும். அப்படியே நான் ரொம்ப கண் எடுக்காமல் ரசிச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் நேரம் காரணமாக ஒரு 1/2 மணி நேரத்துலேயே பார்த்துட்டு சீக்கிரம் கிளம்பணும் இல்லைங்களா. ஏன்னா நம்ம மலையேற்றம் செய்யணும், அது இது வரைக்கும் பண்ணதில்லை, இதான் முதல் மலையேற்றம் வேறு என் வாழ்க்கையில், போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா கண் குளிர பார்த்துட்டு திரும்ப அப்படியே எங்களுடைய ஆல்டோ கார் எடுத்துகிட்டு கிளம்புறோம். கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா கீழே கல்வராயன் மலை ஏறும்போது ஃபாரஸ்ட் கார்டு மட்டும் வண்டி நம்பர் மட்டும் நோட் பண்ணிக்கிட்டாரு. நோட் பண்ணிக்கிட்டு அப்படியே நாங்கள் வண்டி எடுக்கிறோம். வண்டி எடுக்கும்போது எனக்கு குறிப்பாக இந்த இடங்க, இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நான் ரொம்ப ரொம்ப ரசித்தேங்க இந்த இடத்துல. அப்படியே ஒரு நல்ல இளையராஜா பாட்டு கேட்டுக்கிட்டே போனோம். இளங்காத்து விசிதே பாட்டு கேட்டுனே போகும்போது நல்ல ஒரு பயணங்க போகிறோங்க. அப்படியே மலை மேலே போயிட்டே இருக்கிறோன்னா சாலை வசதி ரொம்ப நல்லாயிருக்கு. கல்வராயன் மலை பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்க ஒரு நல்ல ஒரு சுற்றுலாத்தலம் தான். இங்கே இருக்கிற பெரியார் நீர்வீழ்ச்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா படகுலாம் நிறையா இருக்குது. அது வந்து நல்லா குடும்பமாக போய் நல்லா சுற்றி பார்க்குற ஒரு நல்ல சுற்றுலாத்தலம் தான். சாலை வசதி ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, இதே மாதிரி தான் எனக்கு இருந்தது. நான் போயிட்டு வர வரைக்கும் எனக்கு எதுவும் பெரிய ஆபத்தாகவும் தெரியல. சாலை ரொம்பவும் நல்லா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வியூ பாயிண்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா, மலை ஏறும்பொழுது முதல்ல இந்த வியூ பாயிண்ட்டில் வந்து எங்களுக்கு அந்த கோமுகி அணை தாங்க தெரிஞ்சுது. அது அந்த கோமுகி அணை ஆல்ரெடி அந்த அழகை பார்த்து பிரமிச்சிருந்தேன். திரும்ப இங்கேருந்து திரும்ப ஒரு பிரமிப்போடு பார்த்துட்டு திரும்ப வாங்க நம்ம மேகம் நீர்வீழ்ச்சிக்கே போகலான்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நடுவில் படகு குழுமம்னு அப்படின்னு ஒரு இடம் இருந்ததுங்க. அங்கே பார்த்திங்கன்னா இப்போ படகு போதா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கே போகலான்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அருவி மாதிரி, இந்த வாட்டர் பெட் சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படியே அதை நோக்கி ஒரு நிமிஷம் நடந்தாலே போதும்னு நினச்சிக்கோங்களா, ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடத்த பார்த்தாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தண்ணி வரும்போது போனீங்கன்னா இந்த இடம்லாம் நல்லாயிருக்குங்க. தண்ணி இல்லாத போது இந்த மலைக்கு போனீங்கன்னா நமக்கு எனக்கு தெரிஞ்சு எதுவுமே நமக்கு சுற்றி பார்க்கவும் சரி எந்த ஒரு சந்தோஷமும் இருக்காது நான் நினைக்கிறேன். நான் தண்ணி இருக்கும்போது இப்போ போனேன்றதுனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா அந்த தண்ணி வர இடமே ரொம்ப அழகாக இருந்தது பார்த்தீங்களா. இதை எப்படி சொல்கிறதுனே தெரியல. இந்த இடம் ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே கூட குளிக்கணும் அப்படின்லாம் குளிக்கலாம். சும்மா சின்னதாக மூஞ்செல்லாம் கழுவிட்டு மேகமலைக்கு நடைப்பயணம் ஆரம்பித்தோம். நடைப்பயணம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சரியாக ஒரு 1.5 மணி நேரத்தில் நான் போயிட்டு நான் மேகம் நீர்வீழ்ச்சிக்கு. சாலை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது, கிட்டத்தட்ட ஃபுல் ஆஃப் ரோடுன்னு தான் சொல்லுவாங்க. நடந்து தான் போகணும் நீங்கள் 1.5 மணி நேரம். யாருமே வழி துணைக்கையோ இல்லை யாரும் வழிலாம் சொல்ல மாட்டாங்க. அப்படியே நீங்கள் போயிட்டே இருங்க. நீங்கள் போனீங்கன்னா அங்கே அது போய் கரெக்டாக சேர்ந்துருன்ற மாதிரி தான். ஏன்னா நாங்கள் போனது ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால கொஞ்சம் கூட்டம் இருந்தது. முன்னாடி ஒரு 10 பேர், பின்னாடி 10 பேர். போயிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன கட்டடம் ஒன்று வந்தது. அந்த கட்டடத்தை ஏறி பார்க்கும்போது தான் அந்த மேகம் நீர்வீழ்ச்சி எவ்வளோ அழகு அப்படின்றது என்னால் இங்கேருந்து ரசிக்க முடிஞ்சது. மேகம் நீர்வீழ்ச்சியை தவிர்த்து அந்த ஒட்டுமொத்த கிழக்கு தொடர்ச்சி மலையே எவ்வளோ அழகானது அப்படின்றத நான் இந்த இடத்துல தாங்க ரசித்தேன். ரொம்ப ரசித்தேங்க. அப்போவே ரொம்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் ஆகிடுது. எப்படியாச்சும் அந்த நீர்வீழ்ச்சிக்கிட்ட போயிடணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் திரும்ப நடக்க ஆரம்பித்தேன். போகும்போது எனக்கு அவ்வளோ கடினம் தெரியல. ஆனால் என்ன பண்ணிட்டேன், போகும்பொழுது நல்லா அங்கங்கே சின்ன சின்ன அந்த அருவிலாம் வந்து போகும் இல்லைங்களா, அந்த மலையில் அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இலைப்பாறவும் அந்த தண்ணி எடுத்து அப்படியே மூஞ்சி கழுவும் கொஞ்சம் ஒரு ஆறுதலாகவே இருந்தது. அந்த தண்ணி தான் ஆறுதல் கொடுத்ததுன்னு சொல்லுவேன் நான்.
போயிட்டே இருக்கும்பொழுது எனக்கு வழி சொல்ல யாருமே இல்லைன்றனால நாங்கள் போயிட்டோம். இப்போ அந்த பாதை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது நண்பர்கள் போயிட்டுருக்குறாங்க முன்னாடி. இதில் பார்த்தீங்கன்னா அவர் முன்னாடி ஒருத்தர் கோடை வச்சுன்னு போகிறாரு. யாருமே மலையேற்றம் செய்கிறவங்க கோடை வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் இருந்தாலும் நான் இப்படி தான் நானும் அதை அவர் கேள்வி பண்ணினே போனேன். ஆனால் அந்த கூட தான் எனக்கு ஒரு டைமில் உயிரே காப்பாற்றுச்சு. அதை நான் கடைசியாக சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் ஜானியும் நண்பர் விவேக்கும் போயிட்டுருக்குறாங்க. இப்படி தான் அங்கே பாதை இருந்தது. ஒன்றும் உயிருக்கு பெருதா ஆபத்து அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பொறுமையாக போனால், அழகாக போனால் கண்டிப்பாக ஒரு 1.5 மணி நேரத்தில் பாதுகாப்பாக போயிடலாம். வேறு எதுவும் மிருகங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நல்லா இருந்தது. நல்லா இயற்கை காற்றோடு ரசித்து பொறுமையாக போக அழகாக இருந்ததுங்க. போகும்பொழுது என்ன பண்ணிட்டோம், மேகம் நீர்வீழ்ச்சிக்கு பதிலாக வேறு எங்கேயோ போயிட்டோம். எங்கேயோ ஒரு இடத்துல அருவி சவுண்டு கேட்டுது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நின்றுட்டோம். ஆனால் அந்த இடம் பார்த்திங்கன்னா அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. நான் சரி இதுவே போதும், எதுக்கு மேகம் நீர்வீழ்ச்சி போகணும்னு நான் நினச்சிருந்தேன். ஏன்னா இந்த இடத்துல குளிக்கணும்னா குளிக்கலாம். அதை பார்த்திங்கன்னா இதுவே நல்ல அழகாக இருந்தது இல்லைங்களா. இந்த இடத்துல அப்படியே ஒரு சின்ன ஒரு குளியில் போட்டு அப்படியே கிளம்பலாம்னு நினச்சோம். ஏன்னா இங்கேருந்தே இன்னொரு 1.5 மணி நேரம் ஏறணும்னு சொன்னாங்க மேலே. இதுக்கே நாக்கு தள்ளிடுது. இருந்தாலும் இதையும் கொஞ்சம் ரசிச்சுட்டு திரும்ப ஏறுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கே திடீர் பழகிய நண்பர்களோடு சேர்ந்து மேகம் நீர்வீழ்ச்சிக்கு போக ஆரம்பித்தோம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு 1.5 மணி நேரத்தில் போயிட்டோம். திரும்ப வர எனக்கு 2.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் திரும்ப வரத்துக்கு. ஆனால் வேறு ஏதோ ஒரு சின்ன ஒரு குறுக்கு வழி இருக்குங்களா, அது அந்த ஊர்க்காரங்களுக்கு தான் தெரியும். பட் எங்களுக்கு தெரியல. நாங்கள் அப்பா புதுச்சேரியிலேருந்து முதல்ல போகணும் அப்படின்றதுனால ஒரு வழியாக மேகம் நீர்வீழ்ச்சிக்கு வந்துட்டோங்க. வந்து நல்ல ஒரு குளியல் போட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த நீர்வீழ்ச்சியோட அழகு, தண்ணி எந்த அளவுக்கு அழகாக வருது அப்படின்னு. நான் ரொம்ப பிரமிப்பாக பார்த்தேன். என்னால் கிட்ட போய் புகைப்படம் எடுக்க முடியல. ஏன்னா என்னுடைய தொலைபேசியெலாம் மேலே வச்சுட்டு கீழே போயிட்டு நல்லா ஒரு 1 மணி நேரம் நல்லா குளிச்சுட்டு முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டேங்க. திரும்ப வரும்போது நாக்கு தள்ளிடுதுங்க தண்ணி இல்லாமல். நல்ல வேலை நண்பர் கூட வச்சுருந்தார் இல்லைங்களா. அது இப்போ அதுலேருந்து தண்ணியை பிடிச்சி தான், மழை பெஞ்சது நல்லா இருந்தது. தண்ணியை பிடிச்சி பிடிச்சி வந்து ஒரு நல்ல அனுபவங்க. உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா தண்ணி வரும்போது கண்டிப்பாக இங்கே போயிட்டு வாங்க. மகிழ்ச்சிங்க.